பிளேயா டீச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. 2748 கிராம உதவியாளருக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஆனால் நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி இருப்பிட சான்று ஒன்றும் வாங்காமல் இருப்பீங்க. தயவுசெய்து அதை போய் வாங்கிட்டு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. சப்போஸ் யாருக்காவது அப்ளை பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பேமெண்ட் வந்து 100 ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிடணும். ஹலோ சார், பக்கம் நியரஸ்ட் ரேட்டில் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இருப்பிட சான்று இல்லாமல் பண்ணாதீங்க. இருப்பிட சான்று இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. அது முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அது முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்க. பின்னாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அதே காரணமாக வச்சு கூட என்ன செய்வாங்க, நம்மளை வந்து தகுதி நீக்கம் கூட பண்ணுவாங்க. அதனால் அப்ளை பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கொயரி பண்ணிட்டு தான் இந்த இது அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனலை தயவுசெய்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் வந்து ஒரு புக் எடுத்து அந்த புக்கில் வந்து உள்ள மாதிரிலாம் உங்களை ஃபில் பண்ணி இதில் போட மாட்டேன். ப்ராக்டிக்கலாக வந்து என்கொயரி பண்ணிட்டு மட்டும்தான் நான் ஒவ்வொரு இதுவும் அப்லோட் பண்ணுவேன். அதை நல்லா தெளிவாக ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா அனலைசிங் பண்ணி நல்லா பார்த்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து உதவும். ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, அதாவது இருப்பிட சான்றிதழ். முன்னெல்லாம் இருப்பிட சான்றிதழ் வந்து டைரெக்டாக வந்து விஇஓ ஆஃபீஸில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் ஆர்ஐ இவங்கெல்லாம் கையெழுத்து போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக கணினிமயமாக்கினதுனால பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் போயிடுச்சு. இப்போ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் ஓனாகவும் ஆன்லைனில் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைனா ஒரு இசேவை மையத்தின் மூலமாகவும் இதை வந்து என்ன செய்கிறாங்க, அப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு விஓக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் அவருக்கு வந்துடும் டிக் ஆப்ஷன் மாதிரி வந்துடும். அவங்க வந்து அதை டிக் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களே அந்த ஃபீல்டில் போய் வெரிஃபை கூட சில நேரங்களில் போய் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜாதி சான்றிதழ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் போய் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கிராம உதவியாளருக்கு தான் பணிகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபோட்டோ ஒன்று வேணும், ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும். இந்த நாள் இருந்தால் வசிப்பிட இருப்பிட சான்றிதழ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில். சப்போஸ் நீங்கள் கிராம உதவியாளராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து திடீர்னு தெரியாதவங்க வந்து கேட்குறாங்கன்னா, சார் இருப்பிட சான்றுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு இசேவை மையத்துக்கு போங்க, ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லணும். நாளைக்கு நேர்காணலில் கூட ஒரு இருப்பிட சான்று வந்து எப்படி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்லுவீங்க, அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும், அந்த மாதிரி கூட உங்கள்கிட்ட க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். அதனால் ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் கொண்டு போக சொல்லுவேன் அப்படின்னு என்ன செய்யலாம், நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா அப்படின்னா, அவங்களுடைய ரெண்டு பேருடைய காம்பினேட் ஃபோட்டோ, ரெண்டு பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும், ரெண்டு பேருடைய ரேஷன் கார்டு, அதுமாதிரி ரெண்டு பேரோட ஆதார் கார்டு, கணவன் மனைவிக்குள்ள ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுமாதிரி அவங்களுடைய டிசி, ரெண்டு பேருக்குள்ள டிசி, அவங்களோட ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஒருத்தர் எஸ்சியாக இருக்கணும், ஒருத்தர் பிசி இல்லைனா எம்பிஎஸ்சியாக இருக்கணும். அது எஸ்சி எஸ்டியிலேருந்து அவங்க மாற்று இதில் முடிச்சிருந்தாங்கன்னா தான் அது பேர் தான் இன்டர்கேஸ்ட் மேரேஜ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்து மேரேஜ் இது பதிவு பண்ணியிருப்பாங்கள்ல, மேரேஜ் சர்டிஃபிகேட், பதிவு துறையில் பதிவு பண்ண மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அடுத்து மணி லெண்டர் லைசன்ஸு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ, சால்வென்சி சர்டிஃபிகேட்டு, செலானு, ஃபார்ம் ஏ, ரெசிடென்ஸ் ப்ரூஃபு, ஷாப் அட்ரஸ் ப்ரூஃபு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, பட்டா சிட்டா, இந்த பட்டா சிட்டா அடங்கல் ஃபார்ம் ஏ, இதை எல்லாமே அடுத்து வர்ற கிளாஸில் வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் வியூவர்ஸ் வந்து டெய்லி கூடிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அதை பற்றின ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லைசன்ஸு, பில்டிங் லைசன்ஸ் டாக்குமெண்ட்டு, பில்டிங் ப்ளூ பிரிண்ட்டு, பேன் கார்டு, லீஸ் அக்ரிமெண்ட்டு, ஐடி ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டு, இது எல்லாமே இருந்தால் மணி லெண்டர் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்னென்ன, வருமான சான்றிதழ்க்கு என்னென்னா ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப்பு அல்லது ஒரு லெட்ரு,
சைல்டு பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு என்னென்னா ஃபோட்டோ ரேஷன் கார்டு அண்டு ஸ்மார்ட் கார்டு ஆதார் கார்டு அப்ளிகண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட்டு அப்ளிகண்ட்டோட டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு ஃபாதரோட டிசி அம்மாவோட டிசி அஃபிடவிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தா இதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. ஃபேமிலி மிக்ரியேஷன் சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மேரேஜ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ப்ரீவியஸ் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அடுத்து விதவை சான்றிதழ் அது வந்து ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு டெத் சர்டிஃபிகேட்டு கணவருடைய டெத் சர்டிஃபிகேட்டு மேரேஜ் ப்ரூஃபு இதெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஃபாதர் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் இருந்தால் கொடுப்பாங்க. லாஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எஃப்ஐஆர் காப்பி டேமேஜ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அது சம்மந்தமான இதெல்லாம் இருந்தால் கொடுப்பாங்க. அடுத்து சால்வன்சி சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இசி பட்டா சிட்டா லேட்டஸ்ட் கைட்லைன் வேல்யூ மார்டேஜ் சர்டிஃபிகேட்டு லெபிலிட்டி அமௌண்ட்டு சர்டிஃபிகேட்டு செலான் காப்பி சால்வன்சி ப்ரூஃபு லீஸ் அக்ரிமெண்ட்டு பில்டிங் வேல்யூ சர்வே நம்பர்ஸ் இதெல்லாம் இருந்தால் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. லைசன்ஸ் அண்டர் பவன் புரோக்கர் ஆக்டில் சால்வன்சி சர்டிஃபிகேட்டு செலான் ஃபார்ம் ஏ ப்ராப்பர்ட்டி டேக்ஸு பட்டா சிட்டா ஃபோட்டோ நாமினி கேரக்டர் சர்டிஃபிகேட் நாமினி ரெசிடென்ஸ் ப்ரூஃபு நாமினி சால்வன்சி ப்ரூஃபு ப்ரீவியஸ் லைசன்ஸு பில்டிங் லைசன்ஸு டாக்குமெண்ட்டு பில்டிங் ப்ளூ பிரிண்ட்டு பேன் கார்டு ரிலீஸ் அக்ரிமெண்ட்டு ஐடி ரிட்டர்னு டாக்குமெண்ட்டு இதெல்லாம் இருந்தால் கொடுப்பாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க. ரெசிடென்சிய சர்டிஃபிகேட் வேறு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது வேறு. ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு டிரான்ஸ்ஃபர் டிசி பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் நாட்டின சான்றிதழ் அப்படிங்கிறது குறிப்பாங்க. இருப்பிட சான்றிதழ் வேறு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படிங்கிறது வேறு. நோ மேல் சைல்டு சர்டிஃபிகேட் ஃபேமிலி ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸு சைல்டு பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்தால் நோ மேல்டு சர்டிஃபிகேட் வாங்கலாம். அடுத்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு சேலரி ஸ்லிப் இன்கம் இது அதே மாதிரி அதர் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் என்ன செய்வாங்க இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. பேசிக்காக ஒரு விஏஓ ஆஃபீஸ்லேருந்து ஃபஸ்ட்டில் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸிங் போகிறது எது அப்படின்னா இந்த ஃபீல்டு தான். இது வந்து ஒரு என்னென்ன சர்டிஃபிகேட் வருதோ அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அவங்கள வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. விஏஓ வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க அவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதனால் இதை வந்து டெய்லி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது சம்மந்தமாகவும் ஒன்று ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டில் இது இப்போ ஓபிசியில் வந்து வறுமை கோட்டுக்கு முந்தினவர் பிந்தினவர்லாம் நிறைய வருது அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். இதோட டெமோ வீடியோ எல்லாமே காமிப்பேன் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க எப்படி வியூ ஆஃபீஸில் டிக் பண்ணுவாங்க எந்த மாதிரி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இதுவும் இதை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.